வணக்கம். நம்ம போன வகுப்பில் வந்துட்டு லேசர் ஒளிக்கதிர்களில் வச்சு எப்படி நம்ம பற்ற வைக்கிறதுங்கிறத வந்துட்டு டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம மற்றொரு மின்காந்த கதிர்கள் கொண்டு எப்படி வெல்டு வைக்கிறோங்கிறத பார்க்க போகிறோம். அந்த மின்காந்த கதிர் வந்துட்டு எலக்ட்ரான் பீம், அதாவது எதிர்மின் துகள்கள் கொண்ட கதிர்கள். ஸோ எதிர்மின் துகளை வந்துட்டு ஒரு கற்றையாக மாற்றி அந்த எதிர்மின் துகளெல்லாம் வந்துட்டு நாம் எங்கே வெல்டு வைக்க போகிறோமோ அந்த தகடுகளோட மேல்பரப்பில் ஃபோக்கஸ் பண்ணுறது மூலமாக நாம் அந்த எதிர்மின் துகள்களோட இயங்கு விசையை வெப்ப சக்தியாக மாற்ற முடியும். இதை தான் வந்து நாம் இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். இந்த வகையான பற்ற வைப்புகளோட சிறப்பம்சங்கள் என்ன, எந்த வகையான உபயோகத்துக்கு இந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கை பயன்படுத்துகிறோம், அதை எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இப்போ இந்த ஸ்லைடில் வந்து நான் என்ன காமிக்கிறேன்னா, அந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங், அதாவது எதிர் மின் துகள் கதிர்கள் இல்லைன்னா கற்றைகள் சொல்லலாம், இதை வந்து நம்ம இப்படி உருவாக்குறோம். அந்த உருவாக்கின எலக்ட்ரான் பீமை வந்து எப்படி நாம் குவிய செய்கிறோம், அது எப்படி வந்துட்டு நாம் பற்ற வைக்கிறதுக்கு பயன்படுத்தணும் பார்க்கலாம். முதல்ல வந்துட்டு நாம் எதிர்மின் துகளை உற்பத்தி செய்யணும். அந்த எதிர்மின் துகளை உருவாக்குறதுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு மூலம் தேவைப்படும் இல்லைங்களா, ஒரு சோர்ஸ் தேவைப்படும். அந்த சோர்ஸ் தான் இங்கே வந்துட்டு நம்ம மேலே வச்சுருக்கோம். நம்ம எதிர்மின் துகளை உருவாக்குறதுக்கு வந்துட்டு இரண்டு வகையான அடிப்படை தத்துவத்தை பயன்படுத்துகிறோம். இப்போ நீங்கள் கொஞ்சம் வயசாக இருந்தேன்னா என்ன மாதிரி 80ஸ்லாம் டிவி பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய பின்னாடி வந்துட்டு வீங்கி இருக்கும் பெருசாக, அங்கே வந்துட்டு நம்ம சிஆர்டின்னு சொல்லுவோம், அதாவது கேத்தோடு ரே டியூப்னு சொல்லுவோம். அந்த சிஆர்டி கேத்தோடு ரே டியூபோட பயன் என்னென்னா, அந்த எதிர்மின் துகளை உருவாக்குறதுக்கு, எலக்ட்ரான்களை உருவாக்குறதுக்கு. அது எப்படி உருவாக்கும், நம்ம ஒரு உலோகத்தை வந்துட்டு சூடாக்குறது மூலமாக அந்த உலோகத்தில் இருந்துட்டு எலக்ட்ரான்களை வெளிப்படுத்த செய்ய முடியும். எல்லா உலோகத்துலேருந்து பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் ஒரு உலோகத்தை சூடுபடுத்துறீங்கன்னா அது உருகிடும். ஒரு சில உலோகங்கள் இருக்குது, அதோடய உருகு நிலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதிக வெப்பநிலை நியம் செலுத்துறதன் மூலமாக உருவாகும். உதாரணத்துக்கு டங்ஸ்டன், அந்த டங்ஸ்டன் வந்துட்டு 2000 டிகிரிக்கு செல்சியஸுக்கு மேலே நாம் சூடு பண்ணால் தான் உருவும். 2200 வச்சுக்கலேன், அதுக்கு மேலே நாம் வந்துட்டு அதை உருக்குனா தான், அதை சூடாக்குனா தான் அது உருவும். ஆனால் நாம் வந்து ஒரு 1000-1100 டிகிரிக்கு மேலே நாம் அதை சூடு பண்ணும்போது அந்த டங்ஸ்டன் வந்துட்டு எலக்ட்ரான்களை வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். அந்த டங்ஸ்டன் அந்த உலோகத்துக்கு உள்ள வேறு சில ஆக்சைட்ஸையும் நாம் டோப் பண்ணலாம், அதாவது நாம் ஒரு தோரியம் ஆக்சைடையோ இட்ரியம் ஆக்சைடையோ லேந்தனம் ஆக்சைடையோ சீரியம் ஆக்சைடையோ சின்ன சின்ன துகள்களாக உருவாக்கி அந்த டங்ஸ்டன் உலோக கம்பிக்குள்ளே டோப் பண்ணும் பொழுது இந்த ஆக்சைட்ஸ் ஓட உருகுநிலை வந்து மிக 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 அதிகம், டங்ஸ்டனோட அதிகம்.
ஆனால் இந்த ஆக்சைட்ஸ் வந்துட்டு சூடு பண்ணும் பொழுது மிக ஓகே குறைஞ்ச வெப்பநிலையே எலக்ட்ரான்களை உமிழச் செய்யும். ஏன்னா அதோட ஒர்க் ஃபங்க்ஷன் சொல்லுவோம், அது எலக்ட்ரான் உமிழக்கு தேவையான ஆற்றல் மிகவும் குறைவு. ஸோ இப்போ இந்த ஆக்சைட்ஸை வந்துட்டு அந்த டங்ஸ்டன் உலோகக்குள்ளே உள்ளீடாக நாம் டோப் பண்ணி நம்ம இரண்டையும் ஒரே கம்பியாக பண்ணிவிட்டு அதை சூடு பண்ணோம்னா இந்த ஆக்சைட்ஸை வந்துட்டு குறைஞ்ச வெப்பநிலையை எலக்ட்ரான்களில் வந்துட்டு உமிழ ஆரம்பிக்கும். அது வந்துட்டு சுற்றியில் இருக்கிற டங்ஷனோட அணுக்கள் இருக்கிற எலக்ட்ரான்களையும் நீக்கி நமக்கு அதிக ஆற்றல் அதிக அடர்த்தி கொண்ட எலக்ட்ரான் கதைகளை வந்துட்டு இந்த கம்பியோட முனையிலேருந்து வெளியே சேர்க்க ஆரம்பிக்கும். இதுதான் வந்து அந்த பழைய டிவி சிஆர்டி டியூப்பில் வந்துட்டு நாம் பயன்படுத்துகிறோம். இந்த வகையான எலக்ட்ரான் குமிழ செய்யும் ஓகே அடிப்படை தத்துவத்துக்கு தெர்மியானிக் எமிஷன் சொல்லுவோம். அதாவது வெப்பத்தின் மூலமாக எலக்ட்ரான் கதிர்களை ஒரு ஊடகத்தில் இருந்துட்டு வெளிப்படுத்தும் தத்துவத்திற்கு தெர்மியானிக் எமிஷன் சொல்லுவோம். இதை வந்து டங்ஸ்டன் உலோகம் வந்துட்டு இந்த தெர்மியானிக் கெமிஷனுக்கு மிக பரவலாக நாம் பயன்படுத்துவோம். ஏன்னா இதோட உருகு நிலை அதிகம். இந்த டங்ஸ்டனுக்குள்ளே நாம் ஆக்சைட்ஸ் டோப் பண்ணுறது மூலமாக மிக அதிக அடர்த்தி கொண்ட எலக்ட்ரான் கதிர்களை குறைந்த வெப்பநிலையே உமிழ செய்ய முடியும். ஸோ டங்ஸ்டன் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இன்னும் சில மூலங்களையும் நாம் இது வரைக்கும் நம்ம உற்பத்தி செஞ்சுருக்கோம். லேப்ஸுக்குன்னு சொல்லுவோம், LAB6, அது லேந்தனம் ஹெக்ஸாபோரைடு. இதுவும் வந்துட்டு ஒரு சிறந்த தெர்மியானிக் எமிஷன் சோர்ஸ். இதோட உருகு நிலை மிக அதிகம். அதே மாதிரி இதோட ஒர்க் ஃபங்க்ஷனும் கம்மி குறைவு. ஸோ லேப்ஸிக்ஸும் தெர்மியானிக் எமிஷனுக்கு பயன்படுத்துறது. இதே மாதிரி ஓகே ஒரு உலோகமும் அல்லது ஒரு காம்பவுண்ட்லேயும் மிக அதிகளவு மின் அழுத்தத்தை செலுத்துறது மூலமாகவும் எலக்ட்ரான்களை உமிழ செய்ய முடியும். அதை வந்து ஃபீல்ட் எமிஷன் சொல்லுவோம். அதாவது ஒரு மூலத்தில் மிக அதிக மின்னழுத்தத்தை பயன்படுத்தும் பொழுது அந்த மூலத்தில் உள்ள அடிப்படை மூலக்கூறுகள் அணுக்கள் இருந்துட்டு எலக்ட்ரான்களை வந்துட்டு வெளியீடு எடுக்க முடியும், அதோட ஆர்பிட்டாலில் இருந்துட்டு வெளியெடுக்க முடியும். இதை வந்து ஃபீல்ட் எமிஷன் சொல்லுவோம். இந்த மூலமும் நாம் அதிக அடர்த்தி கொண்ட எலக்ட்ரான்களை வெளிப்படுத்த செய்ய முடியும். ஸோ இந்த இரண்டு அடிப்படை தத்துவங்கள் வந்துட்டு நமக்கு எலக்ட்ரான்களை உருவாக்குறதுக்கு பயன்படுத்துகிறோம். அதாவது தெர்மியானிக் எமிஷன் இல்லைன்னா ஃபீல்ட் எமிஷனை யூஸ் பண்ணி நம்ம மிக அடர்த்தி கொண்ட எதிர்மின் துகள் கதிர்களை உருவாக்க முடியும். அதை தான் நாம் இங்கே வச்சுருக்கோம் இந்த இதில். இப்போ என்னென்னா நமக்கு அந்த டங்ஸ்டனோ LAB6 சோர்ஸோ இருக்குது. அதில் இருந்துட்டு நாம் தெர்மியானிக் எமிஷன் மூலமாகவோ அல்லது ஃபீல்ட் எமிஷன் மூலமாகவோ எலக்ட்ரான் கதிர்களை வெளிப்படுத்த முடியும். இப்போ வெளிப்படுத்துகிற அந்த எதிர்மின் துகள் கதிர்கள் வந்துட்டு நெகட்டிவ்லி சார்ஜ்டு எதிர்மனை இல்லைங்களா. இப்போ ஒரு நேர்மின் முனையை வந்துட்டு அந்த வெளிப்படுத்துகிற எலக்ட்ரான் கதிர்கள் செல்லுகிற பாதையில் வைக்கும் பொழுது என்னாகும், வெளியாகிற இந்த எதிர்மின் துகள் வந்துட்டு அந்த நேர்மின் முனை
நோக்கி மிக அதிக வேகத்தில் நாம் பயணம் செய்ய வைக்க முடியும். ஸோ நமக்கு வந்துட்டு அந்த தெர்மியானிக் எமிஷன் அண்ட் ஃபீல்டு எமிஷன் சோர்ஸில் இருந்துட்டு எலக்ட்ரான்கள் வெளிப்படுது. இந்த எலக்ட்ரான்கள் வெளிப்படுற முனையை வந்துட்டு நம்ம கேத்தோடுன்னு சொல்லுவோம், சரிங்களா? அந்த எலக்ட்ரான்கள் பாதையில் வந்துட்டு நம்ம ஒரு நேர் முன்முனையை நிறுவ செய்கிறது மூலமாக வெளிப்படுற எலக்ட்ரான்கள் வந்துட்டு மிக அதிக வேகத்தில் நாம் பயணிக்க முடியும். ஸோ இப்படி வேகம் அதிகரித்த எதிர்மின் கற்றைகளை வந்துட்டு நம்ம மேக்னெட்டிக் லென்ஸ் யூஸ் பண்ணி ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியும், இல்லைங்களா? அதாவது காந்த குவியங்கள். ஏன்னா இது வந்துட்டு எலக்ட்ரோ மேக்னெட் ரேடியேஷன் இல்லைங்களா, எலக்ட்ரான்கள். நம்ம கண்ணாடி யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா லேசர் ஒளிகள் வந்து கண்ணாடியை பிரதிபலிக்கும், கண்ணாடியை வச்சு குவிய வைக்கலாம். ஆனால் எதிர்மின் தொகுதியில் வந்து குவிய வைக்கிறதுக்கு நமக்கு காந்த சக்தி தேவைப்படும். ஸோ நாம் வந்துட்டு இந்த ஆனோடு, இந்த நேர்மின்முனையை பயன்படுத்தி அந்த எலக்ட்ரான்களை வந்துட்டு மிக அதிக வேகத்தை உருவாக்கி அந்த காந்த புலத்துக்குள்ளே செலுத்துகிறோம். அந்த காந்த புலத்துக்கு வந்துட்டு இந்த எலக்ட்ரான் பீம்கள் அடைஞ்ச உடனே நாம் அந்த காந்த விசையை வேறுபடுத்தி நம்ம எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ அந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? அது இல்லாமல் அந்த காந்த குவியங்களை வந்துட்டு அந்த எலக்ட்ரான் கதிர்களை வந்துட்டு ஓகே ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு ஆடி அசை வைக்கவும் நாம் பயன்படுத்தலாம். ஸோ நமக்கு வந்துட்டு அந்த எலக்ட்ரான்களோட எதிர்மின் தன்மையை வச்சுட்டு நம்ம ஒரு புள்ளியில் வந்துட்டு அதை குவிக்கவும் ஒரு இடத்தின் இடத்துக்கு அசை வைக்கவும் நம்ம அந்த காந்த சக்தியை பயன்படுத்தலாம். அதை பயன்படுத்தி நாம் பல்வேறு வகையான வெல்டிங்களை பயன்படுத்தலாம். நாம் ஏற்கனவே படிச்சிருக்கோம், இந்த துகள்களோட இயங்கு விசை வெப்பசக்தியாக மாறுது. ஆமாம், அதிகளவு வேகத்தை நாம் உண்டாக்கும் மூலமாக அதிகளவு இயக்க ஆற்றலும் உருவாக்க முடியும். ஆஃப் எம்இ ஸ்கொயர் இல்லைங்களா, நான் வி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இயக்க ஆற்றலும் மிக அதிகமாக ஆகும். இயக்க ஆற்றல் அதிகரிச்சிச்சுன்னா நமக்கு வெப்பநிலை அதிகரிக்கும் இல்லையா. ஸோ நாம் இந்த நேர்மின் முனை இருக்குது, அதை ஆனோட்னு சொல்கிற இல்லைங்களா, அந்த நேர்மின் முனையில் இருக்கிற மின் அழுத்தத்தை வந்து மிக மிக அதிகமாக நாம் பயன்படுத்துகிற மூலமாக இந்த மின் கதிர்களோட வேகம் வெலாசிட்டியும் மிக மிக அதிகமாக உருவாக்க முடியும் இல்லையா. ஸோ இதனால் என்ன ஆகும், நமக்கு மிக அதிக இயக்க ஆற்றல் கிடைக்கும். அந்த இயக்க ஆற்றல் வந்துட்டு நாம் ஒரு சின்ன புள்ளியில் வந்துட்டு குவிக்கிறோம். நீங்கள் எலக்ட்ரான் இந்த லேசர் பீம் படித்தோம்னா 40 மைக்ரான் விட்டம் கொண்ட பீம் சொன்னோம். இதில் வந்துட்டு ஒரு மைக்ரானுக்கும் குறைவான விட்டம் கொண்ட புள்ளியில் வந்துட்டு மிக அதிகளவு ஆற்றல் செறிவை உருவாக்கலாம். 50 கிலோவாட்ஸ், 100 கிலோவாட்ஸ் வெப்பத்தை உருவாக்கலாம். ஸோ அதனால் நமக்கு என்ன கிடைக்குது, ஓகே, மிக அதிக வெப்பம் வந்துட்டு மிக குறைந்த புள்ளியில் கிடைக்குது நமக்கு. ஸோ நமக்கு வந்துட்டு மிக தடிமனான உலோகங்களை ஒட்ட வைக்கிறதுக்கும் இந்த எலக்ட்ரான் பீம் அதனால் யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னா, எல்லா வகையான உலோகங்கள் உலோக கலவைகளும்
மின் கடத்திகள் அப்படின்னு அர்த்தம். நாம் எலக்ட்ரான்களை வந்துட்டு ஒரு உலோகக்கலவை மேலே செலுத்தும் போது எல்லா எலக்ட்ரான்களும் அது அந்த உலோக கடத்திக்குள்ளே நுழைஞ்சிரும், கடத்தப்படும். ஸோ நமக்கு என்னென்னா, ஒரு 50 கிலோவாட் உள்ளே செலுத்துகிறோம்னா 50 கிலோவாட்டும் உள்ளே போயிடும். ஆனால் நீங்கள் லேசரில் பார்த்தோம், நாம் ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அந்த லேசர் ஒளி கதிர்கள் வந்துட்டு மேக்ஸிமம் பார்த்தோம்னா 50% தான் உள்ளே போகும், மீதி 50% ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஆனால் இங்கே 100% உள்ளே கிரகிச்சிக்கும். அப்படி என்ன அர்த்தம், எலக்ட்ரான் பீம் வச்சு நான் வெல்ட் பண்ணும் பொழுது எஃபிஷியன்சி வந்துட்டு மிக 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 அதிகமாக இருக்கும், மிக அதிகமான எஃபிஷியன்சி நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு 10 ரூபா 100 ரூபா நம்ம பார்த்தோம், ஏற்கனவே 100 ரூபா நம்ம வந்து செலவு பண்ணாமல் எதோ உருவாக்குறதுக்கு 50 ரூபா தான் நமக்கு வந்து வெல்டிங் பயன்படுது. ஆனால் இங்கே 100 ரூபா நம்ம செலவழித்தோம்னா 100 ரூபாயும் நமக்கு வெல்டிங் வைக்க பயன்படுத்துது. ஸோ எஃபிஷியன்சி ரொம்ப ரொம்ப அதிகம் இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த சில என்ன பார்த்தோம்னா, எப்படி நம்ம எலக்ட்ரான் கதிர் உருவாக்குறோம், 2 முக்கியமான அடிப்படை தத்துவத்தை வச்சு உருவாக்குறோம், தெர்மியானிக் எமிஷன், ஃபீல்ட் எமிஷன். உருவாகிற முனையை வந்து கேத்தோடுன்னு சொல்கிறோம், அந்த கேத்தோட்லேருந்துட்டு நாம் இன்னொரு நேர்மின் முனையை யூஸ் பண்ணி உருவாகிற எலக்ட்ரான் பீமை வந்துட்டு மிக அதிக வேகத்துக்கு நாம் அந்த ஃபோக்கஸிங் மேக்னெட்டிக் லென்ஸுக்குள்ளே செலுத்துகிறோம். அந்த மின்காந்த குவியம் வந்து அந்த எலக்ட்ரான் பீமை வந்துட்டு நமக்கு எங்கே வெல்டு வைக்கிறோமோ அங்கே குவிய செய்யுது. இங்கே இருக்கிற எல்லா செட்டப்பும் நம்ம வெற்றிலத்தில் தான் வைக்கணும், இதை அரை நிலையில் பயன்படுத்த முடியாது. ஏன்னா அந்த எலக்ட்ரான் பீம் வந்துட்டு நம்ம அறையில் இருக்கிற காற்று மூலக்கூறுகளையும் வினை புரிய இஞ்சு எலக்ட்ரானோட ஆற்றல் வந்து இழந்துடும், டிஃப்யூஸ் ஆகிடும், பிளாஸ்மா க்ரியேட் ஆகிடும். ஏன்னா அதிகளவு ஆற்றல் இது இது கூடயும் உருவாக்க வினை புரியும் இல்லையா எலக்ட்ரான்கள். ஸோ நமக்கு இந்த வெல்டிங்க்கு பண்ணுறதுக்கு அதை ஃபோக்கஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக வந்துட்டு நம்மளால் இந்த எலக்ட்ரான் பீம் மட்டும் ஓகே வெற்றிடத்தில் மட்டும்தான் நாம் பயன்படுத்த முடியும் வெல்டிங் வைக்கிறதுக்கு. ஸோ எல்லா சட்டமும் உள்ள ஒரு வேக்யூம் சேம்பருக்குள்ளே தான் வைக்கணும் நாம். நாம் வந்துட்டு நம்ம லேசர் வெல்டிங்கில் பார்த்தோம் கீகோள் முறையில் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அதாவது அதுக்கு வந்து முக்கிய காரணிகள் பீம் ப்ரெஷர், வேப்ப ப்ரெஷர், ரீகாயில் ப்ரெஷர். இந்த மூணுமே வந்துட்டு நமக்கு அந்த கீகோலை உருவாக்க பயன்படுது. இப்போ லேசர் பீமில் பார்த்திங்கன்னா அந்த பீம் ப்ரெஷர் வந்துட்டு அந்த லேசர் பவர், லேசர் அந்த ஒளிக்கற்றைகளோட பரப்பளவு, அதாவது கிராஸ் செக்ஷன் ஏரியா, அந்த ஒளிக்கற்றைகளோட குவிய புள்ளியில் எவ்வளோ விட்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த பரப்பளவு வந்துட்டு நம்ம ஏன்னு வச்சிட்டோம்னா அந்த பீம் ப்ரெஷர் வந்துட்டு W/AC, சிங்கிறது வந்துட்டு ஒளியின் அலைநீளம், சாரி ஒளியின் வேகம், வெலாசிட்டி ஆஃப் லைட், இதுதான் வந்து பீம் ப்ரெஷர். இது எலக்ட்ரான் பீமோட ப்ரெஷர் பார்த்தோம்னா அது வந்துட்டு எதை பொறுத்தமையினா ஜே, கரண்ட் டென்சிட்டி, அதாவது எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பரப்பளவில் இருக்குது. விங்கிறது வந்துட்டு ஆக்சலேட்டிங் வோல்டேஜ், அதாவது கேத்தோடுக்கும் ஆனோடுக்கும் நடுவில் இருக்கிற மின்னழுத்தம். எம்இங்கிறது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான்,
ஓகே, ஈ வந்துட்டு சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான். இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் பீயிங் பண்ணும்பொழுது, வெல்டிங் பண்ணும்பொழுது எவ்வளோ பீம் ப்ரெஷர் இருக்கும்? பீம் ப்ரெஷர் மட்டும் 300 நியூட்டன் பர் ஸ்கொயர் மீட்டரில் இருக்கும். இதை லேசர் கம்பேர் பண்ணும்பொழுது 102 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் தான் இருக்கும். அதே ஓகே பவர் கொண்ட எலக்ட்ரான் பீம் யூஸ் பண்ணோம்னா, பீம் ப்ரெஷர் பார்த்தோம்னா 300 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் இருக்கும். வேப்ப ப்ரெஷர், ரீகாயில் ப்ரெஷர், சர்ஃபேஸ் டென்ஷன்லாம் அதெல்லாம் ஒரே அளவு தான் இருக்கும். இப்போ கம்பேர் பண்ணும்பொழுது, லேசரை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த பீம் ப்ரெஷர் வந்து மிக 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 அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு எந்த வெல்டிங் பண்ணாலும் ஓகே எலக்ட்ரான் பீமில் மட்டும் நம்ம கீகோல் மோடில் தான் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ எலக்ட்ரான் பீமில் வந்துட்டு மிக அதிக பவர் யூஸ் பண்ணோம்னு வச்சிங்களேன், நமக்கு ஃபார்மேஷன் ஃபோர்ஸ், அதாவது கீகோல் உருவாகிற ஒரு விசை வந்துட்டு மிக அதிகமாகி நமக்கு கீகோல் க்ளோஸே ஆகாது. ஆனால் கீகோல் வந்து அதிகளவு ஓகே ஆழம் கொண்ட கீகோல் ஃபார்ம் ஆகி நம்ம கீகோல் க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ நமக்கு அந்த எலக்ட்ரான் பீம் வச்சு நம்ம கட்டிங் தான் நடக்கும், வெல்டிங் நடக்காது. சரிங்களா? ஸோ நம்ம லேசர் பீம் கம்பேர் பண்ணும்பொழுது, ஒப்பிடும்பொழுது எலக்ட்ரான் பீமோட ஓகே சிறப்பு அம்சங்கள் என்னென்னா நம்ம இப்போ பார்த்துடலாம். நம்ம எலக்ட்ரான் பீம் பண்ணும்பொழுது நமக்கு எப்போவுமே ஃபில்டர் தேவைப்படாது. ஏன்னா எவ்வளோ ஆழமான ஓகே வெல்டிங் பண்ணாலும் நம்ம எலக்ட்ரான் பீம் வச்சுட்டு கீகோல் ஃபார்ம் பண்ணிடலாம். நான் பார்த்துருக்கேன், 1 மீட்டர் தடிமன் கொண்ட ஸ்டீலையும் வந்து எலக்ட்ரான் பீம் வச்சு வெல்ட் பண்ணலாம். சரிங்களா? ஆனால் எலக்ட்ரான் பீமில் உபயோகிக்கும் பொழுது நம்ம உருவாகிற இந்த வெல்டோட கிராஸ் செக்ஷன், அதாவது அதோட வித், ரொம்ப ரொம்ப சின்னது. அதனால் என்னாகும், நமக்கு நம்ம வெல்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சர்ஃபேஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, அந்த பரப்பை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணணும். அதாவது அந்த டைமென்ஷன் டாலரன்ஸ், அந்த சர்ஃபேஸோட ஃப்ளாட்னஸ் பர்ஃபெக்டாக இருக்கணும். கொஞ்சம் அங்கே மாறி ஆயிடுச்சுன்னா நமக்கு வெல்டு வைக்கிறதே ஒரு 2-3 மில்லிமீட்டர் தான் வந்து நம்ம வெல்டே வைப்போம். ஸோ டைமென்ஷன் டாலரன்ஸும் ரொம்ப 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 முக்கியம். டைமென்ஷன் டாலரன்ஸ் 2-3 mm கிராஸ் ஆகிடுச்சின்னு வச்சிங்களேன், நம்ம வெல்டு நேர்கோட்டில் போகாது இல்லைங்களா. அப்படி என்ன ஆகும் நமக்கு, ஓகே நம்ம வெல்டு நடக்காது. ஸோ லேசர் பீம் கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரான் பீமில் நமக்கு சர்ஃபேஸ் ப்ரிப்ரேஷன் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சர்ஃபேஸோட குவாலிட்டியும் ரொம்ப முக்கியம். நம்ம எலக்ட்ரான் பீம் வைக்கும்பொழுது நமக்கு எப்போவுமே ஓகே வேக்கம் தேவைப்படும். ரஃப்லி 10^-2 to 10^-4 அட்மாஸ்ஃபியர் வேக்கம் பண்ணுவோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொரு என்ன சிறப்பம்சம் என்னென்னா, எலக்ட்ரான் பீம் வந்துட்டு அப்சார்ப்ஷன், எல்லா மெட்டீரியலும் வந்துட்டு எளிதில் கடத்திகளாக இருந்ததுன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். சரிங்களா? ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு ப்ராசஸ் எஃபிஷியன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லேசருக்கு வந்து 10% தான் இருக்கும், அலுமினியம் வந்து இன்னும் குறைச்சி. ஓகே, லேசர் பீமை கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரான் பீமுக்கு வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வேக்கம் சேம்பர் தேவைப்படும், எலக்ட்ரான் சோர்ஸு, கன்னு, ஆப்டிக்ஸ், மேக்னெட்டிக் லென்சஸ் செட்டப், எல்லாத்துக்கும் வந்து அதிக அளவு காசு தேவைப்படும். ஆனால் நீங்கள் வெல்டு வைக்கும் பொழுது அதிக ஸ்பீடில் பண்ணலாம். ஸோ ப்ரொடக்டிவிட்டி உங்களுக்கு அதிகமாகும், அதே மாதிரி உங்களுக்கு எஃபிஷியன்சி வந்து அதிகம். ஸோ நீங்கள் ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு வெல்டுக்கு தேவைப்படுற காசு வந்துட்டு இங்கே கம்மியாகும் லேசர் பீமை கம்பேர் பண்ணும்பொழுது. ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல அட்வான்டேஜ். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
அந்த வெப்பத்தாக்க மண்டலம் உருவாது இல்லைங்களா, அதுவும் ரொம்ப 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 குறைவாக இருக்கும். ஏன்னா அந்த வெல்டோட அளவே ரொம்ப சின்னது. ஏன்னா அந்த எனர்ஜி வந்து ஃபோக்கஸ் ஆகிறது பாயிண்ட் வந்துட்டு ஒரு மைக்ரானுக்கு குறைவான அளவில் தான் நம்ம வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுவோம் அந்த பீம் சைஸ். ஸோ அது வந்துட்டு ஒரு சிறந்த பண்பு. அதே மாதிரி நம்ம வெல்ட் பண்ணும்பொழுது அந்த என்டையர் வெல்டிங் எல்லாம் மொத்த வெல்டிங்கே வந்துட்டு நம்ம வேக்கம்ல தான் பண்ணுறோம். எல்லா ஏரில் இருக்கிற வாயுக்கள் எல்லாத்தையும் நம்ம வெளியெடுத்து வேக்கம்ல தான் பண்ணுறோம். அதனால் ஒரு சில உலோகங்கள் உலோக கலவைகளை வந்துட்டு ஏரில் இருக்கிற ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும், நைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகும், ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகி ஓகே அது ஆக்சைட்ஸையோ இல்லை நைட்ரைட்ஸையோ ஃபார்ம் பண்ணும், இல்லை பிரிட்டில் ஆகி உடஞ்சோ உடைய ஆரம்பிக்கும். ஆனால் எலக்ட்ரான் பீமை வந்துட்டு நாம் வந்து எப்போவுமே வேக்கம் உள்ள பண்ணுறதுனால அந்த ரியாக்ஷனுக்கு வாய்ப்பே இல்லை இல்லைங்களா. அப்போ உலோகங்கள் வந்து உருகி அந்த ஏல் இருக்கிற வாயுக்களோட வினைபுரிய வாய்ப்பே இல்லாதனால ரியாக்டிவ் மெட்டல்ஸையும் நம்ம வெல்ட் பண்ணலாம். டைட்டானியம் உதாரணத்துக்கு, டைட்டானியம் வந்துட்டு நம்ம சூடுபட்டினாவே அது ஏல் இருக்கிற ஆக்சிஜனை உறிஞ்சிட்டு டைட்டானியம் ஆக்சைடாக பாகிடும். டைட்டானியம் ஆக்சைடு வந்துட்டு ரொம்ப பிரிட்டில், உடையும் தன்மை கொண்டது. ஸோ டைட்டானியம் வெல்ட் பண்ணுறதுக்கு இது மிகச்சிறந்த பற்றவைப்பு முறை எலக்ட்ரான் பீம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா சேட்டலைட் அப்ளிகேஷன்ஸ்க்கு டைட்டானிய உலோகத்தை நம்ம பயன்படுத்துவோம். அதுக்கு எலக்ட்ரான் பீம் வந்து ஒரு சிறந்த பற்றவைப்பு முறை. ஆனால் நீங்கள் எப்போவுமே கவனத்தில் கொள்ளணும், இந்த வெல்டு உருவாகிறது வந்துட்டு ஒரு சிறிய அளவெல்லாம் பண்ணுறதுனால வெப்பமும் உடனடியாக கடத்தப்படும் சுற்றியில் இருக்கிற பரப்பில். அதனால் வந்துட்டு அந்த திரவம் வந்து திரவமாக வரும்பொழுது குறைஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு அது அறை வெப்பநிலை அடைஞ்சிடும். ஸோ கூலிங் ரேட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். கூலிங் ரேட் ஃபாஸ்ட்டாக என்னாகும், அந்த திரவம் வந்துட்டு திடமாக மாறும் பொழுது அந்த உருவாகிற கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸ், உருவாகிற மைக்ரோ ஸ்ட்ரக்சர் ரொம்ப 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 சின்னதாக உருவாகிறதுனால அந்த வெல்ட் இருக்கிற மைக்ரோ ஸ்ட்ரக்சர்ஸ் ஓட ஹார்ட்னஸ், கடினத்தன்மை மிக அதிக அளவில் ஆகிடும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், வெல்ட் வச்ச அப்புறம் அதோட ஹார்ட்னஸை குறைக்கணும். ஓகே ஸோ ஹீட் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். ஸோ அது நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் எப்போவுமே. ஸோ இது வந்துட்டு லேசர் பீமை ஒப்பிடும் பொழுது எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் எப்படி வந்துட்டு எலக்ட்ரான் பீம் வந்துட்டு லேசர் பீமை கம்பேர் பண்ணும்போது வேறுபடுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த ஸ்லைடில் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வெல்டிங்கை நான் காமிக்கிறேன். இந்த சைடில் இருக்கிற வெல்டு வந்துட்டு எலக்ட்ரான் பீம்களில் பண்ணது, இது வந்துட்டு ஆர்க் வெல்டிங்கில் பண்ணது. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ தடிமன் கொண்ட உலோகத்தகன்னு பாருங்கள், 150 mm, 15 cm. இதை வந்துட்டு என்னோடய ஜாப்பனீஸ் கலீக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பிக்சரை நான் வாங்கினேன். இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் பீம் யூஸ் பண்ணி நான் வெல்ட் வைக்கும் பொழுது 180 mm தடிமன் கொண்ட ஒரு எக்கு பிளேட், ரெண்டு பிளேட்டையும் ஒட்ட வச்சுருக்காங்க. எலக்ட்ரான் பீம் யூஸ் பண்ணி வைக்கும் பொழுது ஒரே பாஸ் தான், சிங்கிள் பாஸ், ஒரே பாஸில் எலக்ட்ரான் பீம் வந்துட்டு கீகோல் ஃபார்ம் பண்ணி இதை ஒட்ட வச்சிருச்சு. இதே நாம் ஆர்க் வெல்டிங் யூஸ் பண்ணும்போது நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு, குறைஞ்சபட்சம் ஒரு 300-400 பாஸ் தேவைப்படும். இவ்வளவு தடிமனான உலோகக் கலவையை வந்துட்டு ஒட்ட வைக்கிறதுக்கு, அதுவும் முதல்ல வந்துட்டு இதை இவங்க டபுள் வி போட்டுட்டு
வேவல் போட்டு இது வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு பியல் பண்ணிவிட்டு முதல்ல இந்த பக்கம் ஃபில் பண்ணிவிட்டு அந்த பிளேட்டை திருப்பி இந்த பக்கம் ஃபில் பண்ணணும். நீங்கள் பாருங்கள், நீங்கள் எலக்ட்ரான் பீம் யூஸ் பண்ணுறது மூலமாக இவ்வளோ தடிமனான உலோகக்கலவை தகடுகளையும் ஒரே பாஸில் சிங்கிள் பாஸில் எழுத வச்சிடலாம். ஸோ உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி அதிக அளவு கிடைக்குது. ஆனால் தி சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணியிருக்குன்னு பாருங்கள். இன்னைக்கு சொன்ன மாதிரி இரண்டு முனைகளையும் மிக மிக கவனமாக தயார் செஞ்சுருக்கணும், பர்ஃபெக்ட்லி ஃப்ளாட்டாக இருக்கணும். என்ன பார்த்தீங்கன்னா இந்த வித்து வந்துட்டு ஒரு 5 mm தான் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த பெரிய உலோகத்தகடைய உருவாக்க அந்த பரப்பை வந்து உருவாக்கும் பொழுது பர்ஃபெக்டாக மிஷின் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அழுக்கெல்லாம் இருந்ததுன்னா அல்லது துருக்கெலாம் இருந்ததுன்னா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ரெண்டே ஒன்று ஒன்று பொருத்தி கிளாம்ப் பண்ணி லேசர் பீம் வைக்கும் பொழுது நமக்கு பர்ஃபெக்ட் வெல்டிங் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கோட முக்கியமான சிறப்பம்சம். Deep penetration, narrow weld. அதே மாதிரி இந்த ஹீட் அஃபெக்ட் ஜோன் உருவாகிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹீட் அஃபெக்ட் ஜோன் வந்துட்டு ரொம்ப ப்ராடாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த வெல்டிங்கோட அடிப்படைத்துவம் வந்துட்டு நம்ம லேசர் வெல்டிங் பார்த்தோம்னா அதே மாதிரி தான். முதல்ல வந்துட்டு பட் ஜாயின் பண்ணியிருக்கோம், சர்ஃபேஸ் வந்து நான் சொன்ன மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு இப்போ லேசர் பீம் போனோடனே ஃபஸ்ட்டு மெல்ட் ஆகுது. மெல்ட் ஆகும்போது என்ன ஆகும் நமக்கு? ஓகே, அதிக அளவு வெப்பம் உருவாகி நம்ம அந்த உருவாக அந்த உருகின திரவம் வந்துட்டு நமக்கு வேப்பரைஸ் ஆனவுடனே நமக்கு கீகோல் ஃபார்ம் ஆரம்பிச்சிடும். கீகோல் ஃபார்ம் ஆயிடுச்சுங்களா? ஓகே, ஸோ கீகோல் வந்துட்டு த்ரூ திக்னஸ் ஃபார்ம் ஆகி நமக்கு வேப்பர் வந்துட்டு ரெண்டு பக்கமும் போய் நமக்கு வேப்ப ப்ரெஷரும் ரீகாயில் ப்ரெஷரும் நமக்கு வந்து கீகோலை வந்துட்டு ஃபார்ம் பண்ண உதவி பண்ணோம். ஸோ நம்ம பீம் வந்து இந்த இடத்த க்ராஸ் பண்ண உடனே நமக்கு பீம் ப்ரெஷர் போயிடுச்சு இல்லைங்களா? ஸோ நமக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் திரும்ப அதை க்ளோஸ் பண்ணி நமக்கு வெல்டு கொடுக்குது. இதுதான் வந்துட்டு அந்த வெல்டிங் பண்ணுறதோட சீக்வன்ஸ் வழிமுறைகள். இன்ஜின் ப்ரிப்பேர் பண்ணுறோம், லேசர் பீம் போகுது, ஃபஸ்ட்டு மெல்ட் ஆகுது, தென் மெல்ட் ஆன திரவம் வந்துட்டு வாயு ஆகுது, நமக்கு கீகோல் ஃபார்ம் ஆகுது, கீகோல் க்ளோஸ் ஆகி நமக்கு வெல்டு கிடைக்குது. இப்போ எலக்ட்ரான் பீம் பண்ணும்பொழுது நமக்கு வேக்கம் தேவைப்படும். நமக்கு வெல்டு வைக்கிற உலோகக்கலவையில் பொறுத்துட்டு நமக்கு சில சமயங்களில் ஹை வேக்கம் தேவைப்படும். இப்போ டைட்டானியம்லாம் பண்ணும்பொழுது, அலுமினியம் வெல்ட் பண்ணும்பொழுது நமக்கு மிக அதிக வேக்கம் தேவைப்படும். சில உலோகக்கலைகளுக்கு வந்து நம்ம மீடியம் வேக்கம்லையும் பண்ணலாம். ஒரு சில வெல்டிங்கை மட்டும் நான் வேக்கமும் பண்ணலாம், அதாவது அட்மாஸ்பரிக்கில் பண்ணலாம். ஆனால் அந்த எலக்ட்ரான் கன்னில் இருந்துட்டு மிக குறைந்த இடைவெளியில் நம்ம பிளேட்டை வச்சுட்டு, ஓகே, நம்ம பிளேட்டை அந்த காம்பவுண்டு எங்கெந்த காம்பவுண்டை வெல்ட் பண்ணுற பார்த்திங்களா, அதை வந்துட்டு நம்ம வெளியே கூட வச்சுட்டு நம்ம எலக்ட்ரான் பீம் குறைந்த இடைவெளியில் நம்ம வேக்கம் இல்லாமலே செலுத்தினா நம்மளால் வெல்டு வைக்க முடியும். பட் அது ரொம்ப ரேராக தான் பண்ணுவோம். நாம் எல்லா கேஸ்லேயும் வந்து எலக்ட்ரான் கன், அந்த எலக்ட்ரான் அந்த அசம்பிளி இருக்குது பார்த்தீங்களா, கேத்தோடு அந்த லென்ஸ் அசம்பிளி 10⁻⁴ mm இல்லைனா அதோட குறைந்த அளவு வேக்கம் நம்ம பயன்படுத்தணும். ஸோ வேக்கம் அதாவது வெற்றிடம் உருவாக்குறது வந்துட்டு மிக முக்கியமான ரெக்குயர்மெண்ட் எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கில். ஸோ எந்த மாதிரி ஜாயின்ட் டிசைன் வந்துட்டு நாம் எலக்ட்ரான் பீம் யூஸ் பண்ணுவோம், ஒரு குறிப்பிட்ட மாதிரி தான் பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ தி ஸ்கொயர் பட், ஃப்ளஷ் ஜாயிண்ட் இருக்குது, ஓகே, க்ரூவில் இருக்குது, ஓகே, இங்கே ரீபட் இருக்குது. இப்போ மோஸ்ட்லி எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு டவுன் ஹேண்ட் பொசிஷனில், ஓகே, பட் கான்ஃபிகரேஷன் தான் பண்ணுவோம். ஏன்னா வேறு கான்ஃபிகரேஷனில் பண்ணும்பொழுது நமக்கு எலக்ட்ரான் பீமை வந்துட்டு நாம் செலுத்தும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு காமன் கான்ஃபிகரேஷன். இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு மோஸ்ட்லி நமக்கு அந்த பட் கான்ஃபிகரேஷனில் எஜ் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணது தான் நமக்கு முக்கியமான வழிமுறை.
நாம் இந்த மாதிரி வெல்த் த்ரூ வெல்டும் பண்ணலாம், டபுள் ரபட்டர் பண்ணலாம். பட் திரும்ப நாம் நாம் செய்ய போகிற வெல்டோட அமைப்பு வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பட் வெல்டிங் கான்டெக்டில் தான் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். இதில் நம்ம ஃபில்லர் யூஸ் பண்ண மாட்டோம், பெரும்பாலும் வந்துட்டு ஆட்டோஜினஸ் மோடில் தான் பண்ணுவோம். சரிங்களா, இன்னும் சில டீஜாண்ட் அமைப்பு நாம் வந்து பயன்படுத்த முடியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம எல்லாமே மெல் த்ரூ பண்ணிவிட்டு நம்ம பட் அந்த ஓவர்லேப்பு கான்ஃபிகர் இருந்தாலும் நாம் வந்துட்டு அந்த எலக்ட்ரான் பீம் வந்துட்டு கீஹோல் ஃபார்ம் பண்ணி நமக்கு கிடைக்குது. ஃபில்லட்டும் பண்ணலாம் நமக்கு, ஆனால் நம்ம ஆட்டோஜினஸ் ஃபில்லரை வந்துட்டு எலக்ட்ரான் பீம் கூட செலுத்தியும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தகுந்த உபகரணங்களும் நமக்கு இருக்குது. அதாவது எக்ஸ்டர்னல் ஃபில்லரை ஆட் பண்ணலாம், டிக்கில் வந்து நம்ம ஃபில்லர் ஆட் பண்ணல இல்லைங்களா, நாம் ஏற்கனவே படிச்சிருக்கோம் அதே மாதிரி. அது மூலமாகவும் நம்ம இந்த எலக்ட்ரான் பீமை வந்துட்டு செய்யலாம். ஸோ அந்த வழிமுறை வச்சு நம்ம இப்போ 3D பிரிண்டிங் பண்ணுறோம், எலக்ட்ரான் பீம் வித் ஒயர் ஃபில்லர். ஸோ இந்த ஸ்லைடு வந்துட்டு வெவ்வேறு வகையான உலோகங்களுக்கு எவ்வளவு பவர் தேவைப்படணுன்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காப்பர் எடுத்துங்க. காப்பர் வந்து லேசரில் வெல்ட் பண்ணும்பொழுது நமக்கு பல்வேறு வகையான ப்ராப்ளம் இருக்கும், ஆனால் இதில் எலக்ட்ரான் பீமில் நம்ம நல்லா பண்ணலாம். ஆனால் நமக்கு வந்துட்டு அதிகளவு பவர் தேவைப்படும், ஏன்னா காப்பர் வந்துட்டு எலக்ட்ரான்கள் ஈஸியாக கடத்திடும், அதோடய ரெசிஸ்டன்ஸ் கிடையாது இல்லையா, கம்மி மற்ற கம்பேர் பண்ணும்பொழுது. ஸோ அதனால் வந்து நமக்கு அதிகளவு ஆற்றல் கொண்ட எதிர்மின் துகள்கள் தேவைப்படும். ஸோ காப்பருக்கு சேம் திக்னஸ் நம்ம வெல்ட் பண்ணுறதுக்கு அயன் கம்பேர் பண்ணும்போது காப்பருக்கு வந்துட்டு 5.4 கிலோ ஜூல்ஸ் ஃபார் எம்எம் தேவைப்படும். நீங்கள் பார்த்தீங்கன்னா திக்னஸ் பாருங்கள், 76 எம்எம் திக் சிங்கிள் பெனட்ரேஷன். நாம் வந்துட்டு 76 எம்எம் பெனட்ரேஷனுக்கு எலக்ட்ரான் பீம் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி ஸோ நிக்கலுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு தேவைப்படும், மெக்னீஷியம் எவ்வளோ தேவைப்படும் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த இதை பார்த்துட்டு. ஸோ இதோட நாம் வந்துட்டு எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கை முடிச்சுக்கலாம். நம்ம என்ன இப்போ இந்த வகுப்பில் என்ன பார்த்தோம்னா அந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கோட அடிப்படை அறிவியலை பார்த்தோம், அதுக்கு தேவையான உபகரணத்தோட தோட்டத்தை பார்த்தோம், அதுக்கப்புறம் எப்படி வெல்டு செய்கிறோம், அதுக்கப்புறம் எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கோட சிறப்பம்சம் என்ன, லேசர் பீம் வெல்டிங் கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரான் பீம் வெல்டிங்க்கு என்னென்ன குணாதிசயங்கள், அதுக்கப்புறம் ஏன் வந்துட்டு எலக்ட்ரான் பீம் வந்து எப்போவுமே கீகோல் மோடில் தான் பண்ணுறோம், ஏன்னா பீம் ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகம், எப்படி பீம் ப்ரெஷர் கால்குலேட் பண்ணுறோம் அதெல்லாம் பார்த்தோம், அதுக்கப்புறம் என்னென்ன முறையான ஜாயின்ஸ் ஜாமெட்ரி இணைப்பு வகைகளை நம்ம எலக்ட்ரான் பீம் வச்சு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம், எவ்வளோ பவர் தேவைப்படும் ஒவ்வொரு உலோகத்துக்கும் வெல் பண்ணும் பொழுது, எப்படி எலக்ட்ரான் பீம் வந்துட்டு மிகவும் தடிமனான 150 எம்எம் தடிமன் கொண்ட உலோக தகடுகளையும் ஒட்ட வைக்க பயன்படுதுன்னு பார்த்துட்டோம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் ஏனைய பிற பற்றவைப்பு முறையில் நாம் படிக்கலாம். நன்றி.